குட்டீஸ் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறேன்னா, நான் வந்து கிளே அன்பாக்சிங் பண்ணேன். அந்த கிளே அன்பாக்சிங்ல அடுத்த வீடியோல கிளே வச்சு விளையாடுறது காட்டுறேன். அதை தான் பார்க்க போறோம். நான் மாவட்டி தண்ணி ரோலிங் பெயின் ரொம்ப கல்லு இருக்குதுண்ணா, கஷ்டமா இருக்குது, சின்னதாக இருக்குது. நாம கொஞ்சம் பெருசாக ஊட்டிப்போம் முடிஞ்சா. இந்த பத்து தான் இந்த சைஸ் பார்த்து ஊட்டிக்கிட்டு நான் இதை வச்சு ஹார்ட் ஷேக் பெயிண்ட் பண்ணுறது ட்ரை பண்ணுவேன். ஹார்ட் ஷேக் நம்ம வச்சாச்சு, அப்புறம் அதை எடுக்கும். நம்ம எடுத்துட்டோம். நான் இதை எடுக்க மாட்டேன். எதனால? ஏன்னா இது இருக்கலாம் இந்த பிள்ளைய, பாக்கி கிளா இருக்கிறதையும் மாலை விட்டோம். ஒட்டிக்கணும். நான் ரோலிங் பின் தான். ஒரு நிமிஷம் ஆகிட்டேன். சரி, அதுக்கு நம்ம கையால் நோட்டுவோம். பாக்ஸ் உள்ளார நான் வந்து இதை எப்படி சொல்றது, ஸ்டிக் மாதிரி இருந்தது எல்லாத்தையும் சர் ரவுண்டாக்கி வச்சுருக்கேன். உள்ளார என்ன பாருங்க, இப்போ நம்ம விளாடுவோம். திறந்தாச்சு. நேரத்தில் என்ன எல்லாத்துல கிளே பிடிச்சிருக்கணும். நான் இப்போதைக்கு விளாட இந்த கிளே எடுத்துக்கிறேன். இந்த ஷேப்பு செஞ்சுட்டேன், அதுதான் இந்த கிளே. பொங்கல் நல்லா பண்ண முடியாங்க. அந்த மாதிரி சீஃபான் இந்த பாருங்க, கழுத்தில் நல்லா இருக்கும். நான் கழட்ட மாட்டேன். சரி, இந்த வாட்டி நான் என்ன வைக்கிறது, இந்த வாட்டி ஹார்ட்டே தான் வைப்பேன். இருந்தாலும் நான் இந்த வாட்டி வேறு கலர் வைக்கிறேன். நான் ஹார்ட்டே வைக்கிறேன். நீ நீ பட்டர்ஃப்ளை வை. சரி, நான் பட்டர்ஃப்ளை வைக்க விட்றாங்க. அவங்க சமையல் பாக்கி கையே சேர்த்துருக்கீங்களா? என்ன மாதிரி எடுத்துக்கிட்டே இதை நல்லா உருட்டணும். இது கொஞ்சோண்டு இருக்குது, இங்கே பாருங்க. இல்லை கொஞ்சோண்டு இருக்கு. இதை வச்சு நல்லா பண்ண போனா பேக் பண்ண போகிறோம். ஐயோ, என்னங்க இது, தரையில் விட்டுதுங்க. சரி, நமக்கு திருப்பி வச்சுக்கிட்டு திரும்பி ஒன்று கொஞ்சம் உருட்டுவோம். உருண்ட அளவுக்கு உருட்டு. மூணு பஸ்ஸு கொடுத்துனேன், இது போதும் எனக்கு தெரிஞ்சு. அதனால் நான் கீழே வச்சு அச்சு வச்சுட்டேன். வச்சுக்கிட்டு இதை பிச்சுக்கிட்டேன். பிச்சு நான் உள்ளார வைக்கிறேன். ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி தான் நான் இதுவும். ஏன்னா நான் என்ன மாதிரி பண்ணுறது எல்லாத்தையும் செம்மையாக இருக்கும், செம்மையாக இருக்கும், அது சூப்பராக இருக்கும். நான் வந்து நம்ம கொஞ்சம் பண்ணிட்டு இப்போ நம்ம இனிமேல் கையால் பண்ணலாம். பண்ண முடியல வந்து நான் பண்ணிட்டு இருந்தேன். எதுவும் கஷ்டமாக இருந்தேன். அப்புறம் செம்மையாக அச்சு வந்துருக்கு. இந்த அச்சு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேய்ச்சி வேணும். ஏன்னா நம்ம தான் அச்சு வந்துருக்கு. இந்த அச்சு அதை எடுத்து போகல, வேஸ்ட்டாக போகுது. சரி, இப்போ நம்ம நெக்லச்சி நான் பேக் பண்ணியிருக்கேன் பாரு. இன்னும் நல்லாயிருக்கு சொன்னா. எப்படி பண்ணேன் என்ன கலர் எடுக்கிறதுனா கிரீனே எடுக்கிறேன். இந்த கிரீனுக்கு இது மேட்சாக இருக்குது. அதனால் இதை எடுத்துக்கிறேன். இதை கொஞ்சோண்டு பிச்சுக்கணும். நம்ம பிச்சு அதை கீழே வச்சு உருட்டிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு மேலே உருட்டுங்க. உருட்டினா அது இப்படி வந்துடும். அதை நீங்கள் எப்படி ஒட்டிடுங்க. இப்படி ஒட்டினா இப்போ நீங்கள் எம்டு ஃபஸ்ட் எடுத்தீங்களோ அமௌண்ட்டே திரும்ப நீங்கள் எடுக்கணும். அதுதான் அதை அமௌண்ட்டு தேய்ச்சிக்கணும். லாஸ்ட்டாக நான் பண்ணதை எல்லாத்தையும் லாஸ்ட்டான வீடியோ நான் காட்டுறேன். இப்போ நான் என்ன கலர் எடுத்துக்கிறேன், இதை எடுத்துக்கிறேன். இது எடுத்து எனக்கு வந்து எனக்கு வந்து இதை இந்த இந்த கலர் பிடிச்சிருக்கு பாருங்க, ப்ளூ கலர்.
தெரியாம நசுக்கிட்டாங்க. அது நசுக்கவே கூடாது, நசுக்காம பண்ணுவேன். அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்டா பண்ணணும், ரவுண்டா பண்ணணும் பண்ணாங்க. ஐயோ கையில் அடிக்குது. ஹேண்ட்பேக் பண்ணலாங்க, அதுக்கு மனுஷன் அப்படியே ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு போகிற மாதிரி பண்ணலாம்னு நான் தான் தான் பண்ணேன். கொஞ்சம் நல்லா சுட்டிக்கிட்டு இருக்கேன். நான் பண்ணுறது கொஞ்சம் ஹேண்ட்பேக் தான், நான் பண்ணுறது தான் கொஞ்சம் மொத்தம் மொத்தம் டப்பா மாதிரி ஹேண்ட்பேக் அவங்க பண்ணுறது. நம்ம பார்க்க டப்பா மாதிரி இருக்கும். சரி இது நான் உருட்டுனது இது போதும். பண்ணியிருக்கான் திறக்க முடியுமா? ம், திறக்கலாம் திறப்பாப்போம். திறக்கலாம், ஏதாச்சும் உள்ளார வச்சுக்கலாமா? இந்தாங்க இந்தாங்க இதுக்குள்ளே வச்சுக்கலாம். இப்போ அமுட்டெலாம் கேட்டு கொஞ்சோண்டே எடுத்து வைப்போம். அதெல்லாம் நான் இங்கிட்ட எடுத்துக்கிட்டேன். எடுத்துக்கிட்டு நீங்கள் அதை கீழே வச்சு இப்படி பேப்பர் இருக்க ஃபுல்லாக நான் இதை வச்சுப்பேன். இங்கேயே தலையில் கொஞ்சம் ஒட்டி வச்சு வச்சுக்கிட்டு மூடிடவன் தான். நீ ஏதாச்சும் இந்த ஓரத்தை நம்ம நல்லா சூட்டிப்போம். இந்த உலகத்தை நல்லா என்னங்க இந்த ஃபிஷ் பண்ணே இவ்வளோ நேரமாக ஆகுதுங்க. சுருட்டிக்கிட்டா அதுக்கு வால் மாரி ஆயிரும். நல்லா பண்ணி முடிக்க வால் மாரி ஆயிடுச்சு. இப்போ நான் முன்னாடி பக்கத்தில் நல்லா சுருட்டோம் கடத்து வச்சு நல்லா போட்டேன். அதில் வாய்க்கிட்ட அதுக்கிட்ட நீங்கள் இப்படி இங்கே தான் அமுக்கணும். இந்த பக்கம் அதே மாதிரி அமுக்கணும். அமுக்கினா இப்படி ஆயிரும். அங்கே மாவுட்டு இருக்கல அதை எடுத்து தான் இந்த ரோலிங் பின்னாடி நீ இப்படி பண்ணிவிட்டு நீ ரெண்டே ரெண்டு கடுகு எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு கண்ணா வச்சுருங்க. இதை பாருங்க இப்போ ஸ்பிட்டிங் கோப்ரா இதுதானங்க. லாஸ்ட்டாக ஸ்பிட்டிங் கோப்ரா மாதிரி இருக்குது. ஸ்பிட்டிங் கோப்ரா தான் அப்போ பண்ணியிருக்கேன். இப்போ தான் நானே சொன்னேன் ஸ்பிட்டிங் கோப்ரான்னு. இதை பாருங்க, இதை பார்த்து நீங்கள் யாரும் பயப்படாதீங்க. இது கிளே தான், சும்மா கிளேல நான் அப்படி பண்ணியிருக்கேன் ஸ்பிட்டிங் கோப்ரா மாதிரி. நான் இப்போ வந்து ஸ்பிட்டிங் கோப்ரா இங்கே பாருங்க நான் ஃபிஷ் பண்ணிட்டேன் பாருங்க. ஹாய் குட்டீஸ், நாங்கள் நிறைய பேக் பண்ணியிருக்கோம் பாருங்க. என்ன பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 பேக் பண்ணியிருக்கோம். அது எல்லாத்தையும் எடுத்து நம்ம இவங்களுக்கு கொடுத்துக்கலாம். இந்தாங்க இது நான் நான் இங்கே என் வேலை கொடுக்க நான் எடுத்து வைக்கிறேன். ஆனால் வேணாம் உங்களுக்கு எடுத்து வைக்க தெரில. இவங்க ஒழுங்காக எடுத்து வைப்பாங்க. இவங்க வச்சுட்டான் குட்டீஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வண்டியத்தை பிடிச்சி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும்.